எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி கேமிங். ஓகே கேஸ், சொன்னால் வந்து வீடியோவில் பார்க்க போகிற ஒரு வேறு மாதிரியான கண்டென்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்திருக்க 4th anniversary events எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் எல்லா ஈவெண்ட்டும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எல்லா ஈவெண்ட்டும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போனோன்னு இந்த ஒரு குவிஸ், அதாவது ஆனிவர்சரி குவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்றத ஆன்சர், அதாவது 4வது ஆப்ஷன் ஆல் ஆஃப் அபோவ் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ நாளைக்கான கொஸ்டின், அதுக்கடுத்து வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்னோட ஸ்டோரியில் போட்டுப்பேன் நாளைக்கான கொஸ்டினை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வின்சோ ஆப்பை ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் மணியாக நீங்கள் அப்போ இருக்கும். ஸோ இன்றைக்கான ஆன்சர் ஆல் ஆஃப் அபோவ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நாள் கொஸ்டின் கேட்பாங்க. 5வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பின்னு, பேராஷூட் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து போடுவேன். ஓகே, வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக தாங்க முடிக்கலாம். ஸோ சின்ன கான்செப்ட், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்றைக்கி லெஜெண்டரி கன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து ஆஃபர் வந்துருக்குது. யாரும் வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெடிமெண்ட் பிடுங்குவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வாங்க, இப்போ வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் ரெக்வஸ்ட் ஸ்டுடியோ போட்டு ஜாயின் ரெக்வஸ்ட் எடுத்து விட்ருவோம். ஸோ நம்ம பாசக்கார பிள்ளைங்களாம் உள்ளே போனது இன்வைட் பண்ணி ரொம்ப இன்வைட் பண்ணுறாங்கப்பா. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ எங்கப்பா 4th anniversary event. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4th anniversary event. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த காலண்டரை வந்து பாருங்களேன், ஞாபகம் வருகிறதா அப்படின்ற மாதிரி நம்ம காமிச்சோம். ஸோ கொஞ்ச நாள் மட்டும் தான் காமிச்சோம். இதுதான் இந்தியன் ஒருக்கான கேலண்டர்னு. ஸோ அதே மாதிரியே அக்யூரேட்டாக சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாமல் அப்படியே வந்து வந்துருச்சு. ஸோ வேற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th anniversary பார்ட்டி அப்படின்றதெல்லாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸு மிஷன், அடுத்து வந்து அந்த ஒரு பேராஷூட்டாக ஸோ சஃபர்ட் போர்டு மிஷன் முடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்காது வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி முடிக்கிறது அப்படின்றதையும் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது என்னப்பா இருக்குது, அடுத்து வந்து நம்ம இது டாப் கிரிமினல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஒன் வர்சஸ் ப்ளே ஆன் வுல்ஃப் மோடு. ஸோ அதாவது இந்த வுல்ஃப் மோடு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு டோக்கன் தருவானுங்க மக்களே. இந்த ஒரு டோக்கன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு டோக்கன் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம நிறைய ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்து வந்து லாகின் ரிவார்டாக இந்த ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா தரான். இது பேக்காக சஃபர் போடாப்பா, எனக்கே தெரியுதுங்க. ஐ திங்க் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மறந்து போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த ஒரு டோக்கனை. ஸோ இந்த டோக்கனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்னப்பா இது கிளாஸ் ஸ்குவாட் கப்புக்கான அப்கிரேட் வவுச்சர். ஸோ இந்த வவுச்சர் ரொம்ப முக்கியம். இதுக்கான நேரம் வரப்போ நான் அந்த வவுச்சரை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த வவுச்சரையும் இந்த மிஷனை முடித்து கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. அந்த வவுச்சர் சொல்லிட்டேன் கைஸ், அந்த வவுச்சர் ரொம்ப முக்கியம். மிஷன்ஸ் முடித்து எடுத்து வைங்க. ஸோ அதுக்கான நேரம் வரப்போ அந்த வவுச்சரை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற காமிச்சிடறேன். லாகின் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திவா தாய்வா என்னன்னாலும் வச்சுக்கலாம். அந்த ஒரு கேரக்டர் தரான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு நல்ல கேரக்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்டாக தரான். நம்ம சொன்னதான் இது ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதே மாதிரியே அடுத்து இந்த தாம்சன் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் ஈவெண்ட் மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகலாம். அதாவது 25ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகிவிடும். ஸோ டோன்ட் வெரி. அடுத்து வந்து இந்த ஒரு மெமரி ஆல்பம். ஸோ இதை பற்றி சொல்கிறேன். இதை பற்றி தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரியல, பட் இதை பற்றி சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மெயில் காஸ்டியூம் ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 4 கலரில் ஒரு டோக்கன் தேவை. பச்சை, ப்ளூ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மஞ்சள், அடுத்து வந்து ரோஸ் கலர். அந்த 4 கலரான இது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பச்சை, ப்ளூ, அடுத்து வந்து எல்லோ அண்டு ரோஸ். இந்த 4 டோக்கன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 4 டோக்கன்ஸை வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணி டோட்டலாக இதில் 48 கட்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 48 கட்டத்தையும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மெயில் காஸ்ட்யூம் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து 4 அந்த கலராக இருக்குல்ல 4 வவுச்சர்ஸ். ஸோ அந்த 4 வவுச்சர்ஸ் வச்சு நீங்கள் இதில் ஸ்பின் பண்ணணும். அதாவது ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் அப்படின்னு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை கலர் வந்து 12 கட்டம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பச்சை கலர் டோக்கன் வந்து 12 தேவைப்படும். ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கு. ஸோ அப்போ ப்ளூ கலர் டோக்கன் நமக்கு 12 டோக்கன் தேவைப்படும். ஸோ டோட்டலாக 4 கலர்லையும் 12 டோக்கன் தேவைப்படும். சரி தரலாம், அந்த 12 டோக்கன் நான் எங்கே போய் எடுக்க அப்படின்னா பக்கத்துலேயே ஃப்ராக்மெண்ட் ராயல் இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ராயலில் போய் தான் அந்த ஒரு கலர் டோக்கனை கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கலர் டோக்கனை கலெக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டோக்கன் தேவைப்படும். ஸோ அந்த டோக்கன் தான் இந்த ஒரு ஆனிவர்சரி டைனமிக் டோக்கன். ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த டோக்கனை வச்சு தான் இந்த ஈவெண்ட்டே அமைய போகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு டைனமிக் டோக்கனை வச்சு இந்த ஃப்ராக்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ராயில் சுற்றும் பொழுது நமக்கு அந்த 4 கலர் வவுச்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கலர் வவுச்சர்ஸ் வச்சு இந்த ஒரு மெயில் காஸ்ட்யூம் சுற்றலாம். சரி ப்ரோ, அந்த டைனமிக் டோக்கனை எங்கே ப்ரோ கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரி டெய்லி மிஷன்ஸ் தான். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். லாகின் பண்ணுங்கப்பா, ப்ளே ஒன் கேம் அப்படின்றது மூலமாக நமக்கு வந்து அந்த டைனமிக் டோக்கன் கிடச்சிரும். ஸோ அந்த டைனமிக் டோக்கனை வச்சு நம்ம அந்த ஃப்ராக்மெண்ட் ராயில் போய்ட்டு சுற்றுறோம். ஸோ அந்த ப்ரைஸ் போல கூட உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஸ்பின் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்பின் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பால் வந்து தராங்க. ஸோ அந்த ஒரு பாலுக்குள்ளே எனக்கு வந்து அந்த டோக்கன் கலர் டோக்கன் கிடைக்கல, எனக்கு வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் மேஜிக், அதாவது இந்த என்னப்பாது யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அதோட ப்ரைஸ் போல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ சொன்னேன்னா, ஸோ இதில் நம்ம ஸ்பின் பண்ணுறப்போ தான் அந்த 4 கலர் டோக்கன் நமக்கு கிடைக்கும். அதாவது ப்ளூ, ரோஸ், ஆரஞ்சு, அடுத்து வந்து பச்சை கலர். ஸோ இந்த 4 டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் ராயில் தான் கிடைக்கும். ஸோ அந்த டைனமிக் டியோ டோக்கன், அந்த டைனமிக் ஐயோ வளர்த்தே, ஸோ அந்த டைனமிக் டோக்கனை வச்சு ஃப்ராக்மெண்ட்ஸ் ராயில் சுற்றணும் கைஸ். ஸோ அது சுற்றுறது மூலமாக இந்த 4 கலர் டோக்கன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 4 கலர் டோக்கனை வச்சு நம்ம வந்து அந்த 48 கட்டத்தையும் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ புரியுதா? மெயினாக ஒரு டோக்கனை வச்சு ஒரு ராயில் சுற்றுறோம், அதில் வர டோக்கனை வச்சு இந்த மெயில் காஸ்ட்யூம் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். அதாவது இப்போ டோட்டலாக நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 12 தேவைப்படும், ப்ளூ கலர் டோக்கன் 12, ரோஸ் கலர் டோக்கன் 12 தேவைப்படும், அதே மாதிரி ஆரஞ்சு கலர் டோக்கன் உங்களுக்கு வந்து 12 தேவைப்படும். ஸோ அந்த எல்லா டோக்கனும் 12 எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் ராயில் போயிட்டு டைனமிக் டியூ அந்த டைனமிக் டோக்கனை வச்சு நீங்கள் சுற்றுறது மூலமாக அந்த டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மெயினாக நீங்கள் உங்களுக்கு எடுக்க வேண்டியது அந்த ஒரு டைனமிக் டோக்கன், அதாவது அந்த ப்ளூ கலர் 4 அப்படின்னு போட்டால் அந்த ஒரு டோக்கன் தான் உங்களுக்கு அவசியம். அந்த டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி மிஷன்ஸ் மூலமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து லாகின் அந்த ஒரு சில இதை இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது மூலமாக நீங்கள் 48 கட்டத்தையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் காஸ்ட்யூம் கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு ஆல்பம் பார்ட்டி, ஸோ மெமரி ஆல்பம் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கும் கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச கூட்டி கேட்டேன். இது பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஸோ எனக்கும் இன்னும் தெரியல, பட் எனக்கு புரிஞ்சளவு ஸோ ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு மூட் இருக்கும் கைஸ். ஸோ அந்த மூடில் போயிட்டு அவன் வந்து மிஷன்ஸ் கொடுத்துருப்பான். அதாவது ஒரு ஆல்பம் தொட்டிங்கன்னா ஒரு மிஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ இதை முடிக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆல்பம் பார்ட்டி அப்படின்ற ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றினா எனக்கு சரியாக தெரியல, இந்த மெமரி ஆல்பம் பற்றி மட்டும். ஸோ இதை பற்றி மட்டும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த மெயில் காஸ்ட்யூம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டேன். அதாவது உங்களுக்கு வந்து அந்த டைனமிக் டோக்கன் சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து டெய்லி மிஷன்ஸ் முடிக்கிறது மூலமாக கிடைக்கும். ஸோ அந்த டெய்லி மிஷன்ஸ் முடிக்கிற மூலம் கிடைக்கிற டோக்கனை வச்சு நீங்கள் வந்து அந்த மெமரி ஜிக்ஸா அப்படின்ற ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு சுற்றலாம். அந்த கலர் கலர் டோக்கனை வந்து ஃப்ராக்மெண்ட் ராயில் சுற்றினீங்கன்னா கலர் கலர் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் மெமரி ஜிக்ஸா அப்படின்ற ஈவெண்ட்டில் போய் சுற்றணும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு ப்ளூ கலர் டோக்கன் எடுக்கிறீங்க, அதை வச்சு ஃப்ராக்மெண்ட் ராயில் சுற்றுறீங்க, அது மூலமாக கலர் கலர் டோக்கன் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து மெமரி ஜிக்ஸை சுற்றி டோட்டல் 48 கட்டத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த மெயில் கஸ்டமர் தட்டி தூக்குறீங்க. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ராயில் சுற்றுறப்பே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சஃபர் போர்டு அப்படின்றது ஒரு ரேர் ஐட்டமாக கிடைக்கும். ஸோ ஈஸி தான் கைஸ். ஸோ டெய்லி மிஷன்ஸ் முடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. ஸோ இந்த பாருங்களேன், இது இத்தனை மேட்ச் கம்ப்ளீட் பண்ணால் அந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஒவ்வொரு ரிவார்டு தரான். ஸோ இந்த மெமரி ஆல்பமில் அவ்வளோ பெரிய ரிவார்டு எதுவும் தரலை, கொஞ்சம் மொக்க ரிவார்டாக தான் தரான். ஸோ எனிவே பார்த்துக்கங்க. இந்த ஒரு மெமரி ஜிக்ஸா அப்படி, அதாவது மெமரி ஆல்பம் அப்படின்ற ஈவெண்ட் மட்டும் வரல. ஸோ ஒவ்வொரு பேரையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேனா. ஸோ பேர்லாம் வந்து மாறி மாறி வருது, ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க கைஸ். ஸோ சிம்பிளாக நான் சொல்லிட்டேன்ல, டோக்கன் அந்த டைனமிக் டோக்கனை வச்சு இதில் சுற்றுங்க. இதில் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ பாருங்களேன், இப்போ கூட எனக்கு டோக்கன் கிடைக்கல, எனக்கு வந்து யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸை கொடுத்துட்டான். அப்படி அந்த டோக்கனை கொடுத்துருந்தானா உங்களுக்கு சுற்றியே காமிச்சிருப்பேன். ஸோ ஃப்ராக்மெண்ட் ராயில் சுற்றுறீங்க, கலர் கலர் டோக்கன் எடுக்கிறீங்க, அதை வச்சு இந்த மெமரி ஜிக்ஸாவெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, மெயில் கஸ்டமர் தூக்குறீங்க. அவ்வளோதான். டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.